இப்போ பாருங்க, நம்ம இந்த மாதிரி பேங்கில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ அதுக்கு வந்து சின்ன இந்த பிளாஸ்டிக் ஒயரில் வந்து நம்ம ஒரு 2 அடி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒயர் இதில் வந்து 2 அடி எடுத்திருக்கேன் நான். 2 அடி எடுத்துக்கிட்டு ஃபிஷ் ஒயரில் 2 கலரில் நம்ம ஒரு 5-5 மீட்டருக்கு எடுத்துக்கிறோம், சரிங்களா? பாருங்க, 1, 2, 3, 4, 5 மீட்டரில் 2 ஒயர் எடுத்துக்கிறோம். 2 கலர் க்ரீன் ஒன்று எடுத்துக்கிறோம், இது எல்லோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த ஒயரில் வந்து 6 பீஸ் வரும், சரிங்களா? இதில் வந்து 6 லைன் வரும், 1, 2, 3, 4, இது இப்போ 4 தான் இருக்கு, நான் 2 எடுத்துட்டேன். இதில் வந்து 6 பீஸ் வரும், சரிங்களா? இந்த 6 பீஸில் நம்ம என்ன பண்ணுறோம், 1 லேயர் மட்டும் நமக்கு தேவை. இதில் வந்து சிங்கிள் லேயர், ஒரே 1 லேயர் மட்டும் நமக்கு தேவை. அந்த 1 லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 1 லேயர் மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே உருவிக்கிறோம். நம்ம இதே மாதிரி வந்து கிரீன்லேயும் எடுத்து நான் வச்சிருக்கேன். பாருங்க, கிரீன்லேயும் எடுத்து இப்போ 2 ஒயர் இது. இது வந்து 2 சிங்கிள் லேயரில் வந்து 2 ஒயர், 5 அடிட்டு எடுத்திருக்கேன். பாருங்க, 2 அடி, 5 அடியில் இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதே சைஸ் பேங்கிள் பண்ண போகிறோம் நான். பாருங்க, எப்படின்னு இப்போ நம்ம சுற்றிக்கிறோம். இப்போ 3 வேரல் வச்சு நான் சுற்றியிருக்கேன். ஒரு 3 சுற்று இல்லை 4 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ நம்ம 2 அடியில் எடுத்துருக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கே வரணும், சேம் சைஸ்க்கு. இந்த சைஸ் சரியா இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செலோ டேப் வச்சு ஒட்டிடலாம். நல்லா டைட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சைஸ் பாருங்க, இதே சேம் சைஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா கரெக்டாக இருக்கா? இப்போ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம செலோட்டு பேச்சு இப்போ இந்த 2 பக்கமும் ஒட்டிடுறோம். செலோட்டு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க சைஸ் சேம் சைஸாக இருக்கா? இப்போ இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 2 ஒயர் எடுத்து இந்த க்ரீனும் எவ்வளோ 2 கலர் எடுத்துட்டு நம்ம இதில் விட்டு இதில் விட்டு கரெக்டாக 4 மேட்சிங்காக இருக்கான்னு பார்த்துக்கலாம். செட் ஆகிருக்கா? கரெக்டாக ஒரே அளவு இருக்கணும். பாருங்க, ஒரே அளவு. இப்படி 4 வச்சுக்கிட்டு இந்த 4 பீஸ் ஒயரையும் வச்சுக்கிட்டு நம்ம இப்படியே எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எல்லோவில் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் மடிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு மடிச்சிட்டேன், அடுத்தது ரைட்டு. அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற ஒயர் இருக்கு, இதையும் வந்து லெஃப்ட்டு மடிக்கிறேன். அடுத்தது இதுக்கு கீழே விட்டு இன்டூ டைப்பில் இப்படி மடிச்சுக்கணும், சரிங்களா? இன்டூ டைப்பில் மடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், தேய்ச்சோம். மடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ரீன் அடுத்தது
அதே மாதிரி இந்த கிரீன் கீழே முடிச்சுக்கிறோம். நீங்க அந்த பெரிய பேங்கிள் போட்டு பழகினீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நான் ரெண்டு கலர்ல ஒரு பேங்கிள் சொல்லி கொடுத்துருக்கேன், பெருசு வயலட்லேயும் ஒயிட்லேயும் சொன்னாலும் அதே மாதிரி தான் இது. அது போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் இது போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்வைக்கு. மடிச்சுட்டு குடி நல்லா டைட் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிட்டு இது டைட் பண்ணிக்கோங்க. இன்டோ ஷேப்பில் அப்படியே பின்னிட்டு வாங்க. ஆனால் வெளி பக்கமாக இருக்கும் கரெக்டாக, நம்ம திருப்பி திருப்பி பின்னிடக்கூடாது, ஒரே மாதிரி நீட்டாக. இந்த ஒயர்லேயே உங்களுக்கு வெளிப்பக்கம் உள்பக்கம் தனியாக தெரியும் பாருங்க. இந்த இடம் பட்டையை வரதில் இது வந்து வெளிப்பக்கம், இந்த இடம் பாருங்க குப்பா மாதிரி வரும், இது வந்து நமக்கு வெளிப்பக்கம். இது வந்து உள்பக்கம் வந்து இந்த மாதிரி பட்டையாக இருக்கும். நமக்கு கையில பிடிக்கும் போதே அந்த ஒயர் தெரியும். நல்லா அதை டைட் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டைட், அதாவது பின்ன பின்ன கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கணும். நமக்கு இதை விட பெரிய வளையல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிக நீங்கள் ஒயர் எடுத்துக்கலாம். ஏன்னா மெலிசாக இருக்க ஒயரில் போடுறதுனால நமக்கு அதிக அளவு தேவைப்படுது. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்படி
பாருங்க, இப்படியே போட்டுட்டு வரணும் ஒவ்வொன்னா. அப்படின்னா வந்து இந்த சைடு வரணும், இந்த சைடு இப்படி வரணும். இப்போ நம்ம இந்த நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பெருசை போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதை போட்டு பாருங்க. இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பிடிச்சிட்டு செய்வேன் ஒயர் கட் ஆகிடும், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது வேஸ்டாக போயிடும். அதனால வந்து கொஞ்சம் கூர்மையாக ஹேண்டில் பண்ணுங்க. அதுவும் திருப்பிடக்கூடாது, கரெக்டாக ஒரே பக்கமாக நம்ம போட்டு வரணும். அப்போ தான் இந்த ஷைனிங் கிடைக்கும் நமக்கு. லைட்டாக தள்ளி தள்ளி விட்டுட்டு விட்டுட்டு போட்டுட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போடும்போது நமக்கு லைட்டாக சின்ன சின்ன கேப்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம அழகாக லைட்டாக வந்து எடுத்து விட்டுடலாம், டைட் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். டைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்வைக்கு ரொம்ப லுக்காக தெரியும். மட்டும் கரெக்டாக போடலாம்னா அப்புறம் ஒரு ஒயர் விட்டு போச்சுன்னா அப்புறம் அப்படி லைனாக வந்து ஃபுல்லாக திருப்பி பண்ணும். அதனால் கரெக்டாக ஒரே மாதிரி போட்டுருவாங்க. இந்த பேங்கிலெலாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் போய் மற்ற வேலைகளை பார்க்கணும். பாதியிலலாம் வச்சுட்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் பிரித்து தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். டைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஷேப் சைஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு செக்அப் பண்ணிக்கோங்க. திரும்பிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி குளிச்சுட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரே சைஸ் இருக்கா. இப்போ என்னமோ நல்லா டைட் பண்ணிவிட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த நாட் வந்து கொஞ்சம் உருண்டி ஆகாமல் அழகாக இருக்கும் பார்வைக்கு. நம்ம அதுக்காக தான் நம்ம பண்ணுற இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இதுதான் நான் சொன்னேன், நம்ம வந்து இந்த ஒயர் வந்து கைக்கு பிடிக்க முடியாது, அதனால வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. பாருங்க இது கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த கிரீனுக்கு கீழே கரெக்டாக வந்துருச்சா. இப்போ நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கா. இன்னும் ஏதாவது நம்ம போடலாமா வேண்டாமா நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணிக்கலாம் நம்ம. தடவை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ரெண்டு இது மட்டும் போடுவோம். இது ஃபஸ்ட்டு போட்டோமா அடுத்தது இன்னும் ஒரே ஒரு மட்டும் வந்துச்சுன்னா ஓகே. இந்த கோல்டன் கலர் மட்டும் இங்கே வந்துச்சுன்னா இந்த ரெண்டு க்ரீனுக்கு இடையில ஓகே. பாருங்கள் இது மடித்தாச்சு, இது மடித்து விட்டுட்டோம், அவ்வளோதான் வந்துருச்சா. இப்போ இப்படி வந்து இது இப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த பிறகு இந்த விரல் இப்படி மேலே பிடிச்சி பிறகு இதை அழுத்தி தான் நான் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு வயிறு இப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த க்ரீன் ஒயர் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அது மேலே இருக்கிற வயிறு பிறகு இந்த க்ரீன் ஒயர் இருக்குல்ல இந்த இடத்துல
இந்த கேப்ல நம்ம விட்டோம். நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் போயிருக்கு. அதனால இது சுருகிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஈஸி சுருகிடலாம். ஒன்றும் இது இப்படி சுருகியாச்சா, இப்போ நம்ம இந்த கிரீன் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த நம்ம எல்லோ எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இந்த எல்லோ எடுத்து அதே மாதிரியே சுருக்கணும். இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது சொல்றேன் பாருங்க. நமக்கு ஏன்னா இந்த வயிறு ஸ்டிஃப்பு வேற கிடையாது இல்லை நமக்கு, அதனால கொஞ்சம் எடுதலா தெரியும். இப்ப இந்த பக்கம் இதோ சுருகியாச்சு, ரெண்டு சுருகிட்டோமா. ஒரு வயிறு ரெண்டு வயிறு சுருக்கி இருக்கோம். இப்ப நம்ம இந்த ஒரு வயிறு சுருக்கணும். இந்த வயிறு அடுத்த கேப்ல நம்ம சொல்லிக்கலாம். இந்த கிரீன் இது சொருகிறது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், போடும்போது இப்படித்தான் இருந்தது. இந்த கிரீன் மட்டும்தான் இப்ப சொருகணும். இதுவும் நம்ம சொருகிட்டோம், இது சொருகியாச்சு, இது சொருகியாச்சு. இந்த கிரீன் மட்டும் நம்ம வயிறா இருக்கனால நம்ம இப்படி மட்டும் மடிச்சுட்டு பண்றோம், வேறதுனா நம்ம பண்ண முடியாது. பாருங்க இந்த கிரீன் நான் சொருகிட்டு போ சொல்லி விட்டுட்டோமா, நல்லா டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க மேலே தெரியுது உங்களுக்கு டிசைன் எப்படி வருதுன்னு. எழுந்திரிச்சா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் வராது, அப்படி மீறி உங்களுக்கு வருதுன்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு கம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு பாருங்க. இப்போ ரெண்டு வயிறும் கரெக்டாக மேட்சிங் இருக்கா, செட்டாக இருக்கா, இப்போ பாருங்க லுக்காக இருக்கும். நீங்கள் இதுக்கு வேணால் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொன்று ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஓகே, பை, தேங்க்ஸ்.